வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன் ஸோ இது வந்து ஆஸ்மி அபவுட் எக்ஸாமோட தேர்ட் எபிசோட் அதாவது தேர்ட் வீடியோ அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு பார்த்திங்கன்னா கொரோனா பேண்டமிக் இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் எல்லாம் எப்படி நடந்துச்சு இந்த டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் எப்படி நடந்துச்சு ஜனவரியில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து முக்கியமாக ஜனவரி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் அடுத்த அட்டம்ப்ட் எழுத போகிற மே கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ வந்து எப்படி வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஃபியர் ஃபியர் இல்லாமல் போய் எக்ஸாமினேஷனை எழுதிட்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சும்மா ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எப்போவுமே அட்மிட் கார்டில் நமக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கண்டிப்பாக மாஸ்க் வந்து கம்பல்சரி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மாஸ்க் கம்பல்சரியாக நீங்கள் வந்து போட்டிருக்கணும் அதே மாதிரி க்ளோஸ் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ மோஸ்ட்லி வந்து க்ளவுஸ் யாரும் வியர் பண்ணல அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யாரும் வியர் பண்ணலை பட் ஆப்ஷனல் நீங்கள் வேணால் வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஓகே ஸோ வந்து மோஸ்ட்லி க்ளோஸ் வியர் பண்ணல ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் ட்ரான்ஸ்பெரண்ட் வாட்டர் பாட்டில் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ஸ்னலாக உங்களுக்கு தேவை கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு போகணும் ஆனால் சில எக்ஸாமினேஷன் சென்டரில் அவங்களே வாட்ரு பாட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஓகேவா ஸோ சில எக்ஸாமினேஷன் சென்டரில் பாட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க ஐசிஐசிஐலேருந்து அவங்களா ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ மினி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் நினைக்கிறேன் ஸோ மினி வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படிங்கிறதுனால வாட்டர் பாட்டில் மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா ஒரு வேலை ஒரு வேலை ப்ரொவைட் பண்ணுறாருந்தான் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை இது வந்து மூணாவது விஷயமாக அவங்க வந்து ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருக்குறது இன்னொன்று பார்த்திங்கன்னா பர்சனல் ஸ்மால் ஹேண்ட் சானிடைசர் ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ஓகேவா ஸோ சில எல்லாம் இருக்குது அந்த கம்பெனியோட சின்ன மினி ஹேண்ட் சானிடைசர் இருக்குது ஸோ அதையும் வந்து கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போங்க மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனா நீங்க என்ட்ரி ஆகும்போது அவங்களே உங்களுக்கு வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிட்டு தான் உங்களை வந்து உள்ள அனுப்புவாங்க அப்படிங்கிறதுனால உள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்தால் இருந்தா ஒரு வேலை பயமாயிருந்துச்சுன்னா அப்படிங்கிறதுனால நீங்க அந்த பர்சனலாக ஒரு ஹேண்ட் சானிடைசரும் கேரி பண்ணிக்கோங்க ஓகே அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டட் ஐட்டம் டாக்குமெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதான் வந்து கொரோனாவை பத்தி இந்த பேண்டமிக்ல நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி ஐசிஐ சொல்லியிருக்கிறது ஸோ டிசம்பர் அட்டம்ட்டை பொறுத்த வரைக்குமே நிறையா சைட்லேருந்து எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஐசிஐ எக்ஸாம் வந்து நடத்தினாங்க நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் தான் ஓகேவா ஸோ வந்து இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறையா நிறையா செக்டர் வந்து எக்ஸாமினேஷன் நடத்த அவ்வளோ சிரமப்பட்ட போதும் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சுட்டாங்க மோஸ்ட்லி ரொம்ப அதிகமான இது எதுவுமே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க அதனால ஜனவரி அட்டம் கண்டிப்பாக நடக்கும் அதுபோக பாதுகாப்போட சேஃப்டி ப்ரிகாஷனோட கண்டிப்பாக நடக்கும் நிறையா பேர் எக்ஸாம் முடிஞ்சோன்னே ஐசிஐயை பாராட்டி நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்தாங்க ஸோ ட்விட்டரில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அதனால் ஜனவரி அட்டம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஐசிஐ வந்து இந்த எக்ஸாம் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ வந்து ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஆள் தான் அப்படிங்கிற இதுவும் சோசியல் டிஸ்டன்சிங்கையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லா எக்ஸாம் ஆளுலையுமா அப்படிங்கிறது வந்து ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லா எக்ஸாம் ஆள்லேயும் வந்து இது மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எக்ஸாமினேஷன் சென்டர்லேயும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறனால சேஃப்டிக்கு கண்டிப்பாக ஐசிஐ வந்து ஃபுல் கேரண்டி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ சேஃப்டியை பற்றி எந்த ஒரு விஷயமே கிடையாது இது போக ஜனவரி ஆட்டம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ கொரோனா டையத்துலையும் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கம் கம்பல்சரியாக வந்து மாஸ்க் வந்து வியர் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ இடையில வந்து தண்ணி குடிக்கும் போது மட்டும் வேணால் நீங்கள் வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு குடிச்சிட்டு திரும்ப மாட்டிக்கலாம் மாதிரி உங்களுக்கு வர இன்விஜுலேட்டரும் த்ரீ ஹவர்ஸ் வந்து கம்பல்சரியாக மாஸ்க் வியர் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதுலேயும் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெக்ஸும் கிடையாது அவங்களும் வியர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறதுனால சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ இதில் கொரோனாவில் இப்படி தான் நடந்துச்சு எக்ஸாம் ஜனவரி ஏட்டம் டூ இப்படி தான் நடக்கும் ஓகேவா அங்கேயும் வந்து மாஸ்க் கம்பல்சரியாக இருக்கும் மற்ற எல்லா விஷயமுமே கம்பல்சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஸோ கொரோனா டையத்தில் எப்படி எக்ஸாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஜனவரி எட்டாம் இருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன எக்ஸாம் சம்மந்தமாக கேள்வி இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான பதில்களை நான் வந்து தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து போடுறேன் ஓகேவா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ் கீப் சப்போர்ட்டிங்